லோவார்ட் வெல்கம் டு டாக் வித் ஜீசஸ். சந்தோஷமாக இருக்கிறீங்களா? சுகமாக இருக்கிறோம்ல? ஏசப்பா நம்மளை அற்புதமாக அதிசயமாக வழி நடத்துகிறார்ல, ஆரோக்கியமாக வழி நடத்துகிறார்ல ஏசப்பா. நம்மளை ஒவ்வொரு நாளும் ஏசப்பா கணின் மணி போலக்கு பாதுகாத்து வழி நடத்துகிறார்ல ஏசப்பா. உங்களை என் செல்ல மகனே மகளேன்னு தேற்றி வழி நடத்துகிறார்ல ஏசப்பா. ஒவ்வொரு நாளும் வழி நடத்தி உங்களுக்கு கொடுத்த வாக்கு பாருங்கள். ஏசாயா 58:8. உன் சுகவாழ்வு சீக்கிரத்தில் துளிர்த்து உன் நீதி உனக்கு முன்னாலே செல்லும். கர்த்தருடைய மகிமை உன்னை பின்னாலே காக்கும். ஆமென். ஏசப்பா உங்களுக்கு கொடுத்த வாக்கு பாருங்கள். உங்களோட சுகவாழ்வு இதுவரைக்கும் நீங்கள் எப்படி இருக்கிறீங்களோ, எந்த நிலைமையில் இருக்கிறீங்களோ, வாழ்க்கை மாறி இருக்குது, கொரோனானால எங்கள் வாழ்க்கை இப்படி இருந்தால் வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சு, கொரோனானால எங்கள் வாழ்க்கை இப்படி மாறிடுச்சு, இல்லை அநேக பிரச்சனைனால அநேக மக்கள் எங்களை வந்து ஒரு மாதிரி ஆக்கிட்டாங்க, அநேக மக்கள் எங்களுக்கு சேவினை செஞ்சுட்டாங்க, மந்திர பண்ணிட்டாங்க, எங்கள் வாழ்க்கை மாறிடுச்சு, பிசாசினுடைய கைக்கு நாங்கள் போயிட்டோம், இக்கட்டா காலகட்டத்தில் இருக்கிறோம் நாங்கள் நிற்கிறீங்களா? ஏசப்பா உங்களை பார்த்து சொல்கிறாரு, உங்களுடைய சுகவாழ்வு இந்நாளில் துளிர்த்ததுன்னு ஏசப்பா சொல்லியிருக்கிறார்ல, உங்களுடைய நீதி ஏசப்பா இன்னைக்கு துளிர்க்க வைக்க வல்லவராக இருக்கிறாரில்ல ஏசப்பா கிட்ட கேளுங்க. ஏசப்பா கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையை மாற்றுவார். ஏசப்பா பற்றி அநேகருக்கு போய் சுவிசேஷம் சொல்லுங்கள். அப்போ தான் உங்கள் வாழ்க்கை துளிர்க்கும். அவங்களுடைய கஷ்டத்தில் வறுமையில் பிசாசினுடைய கட்டில் அவங்களுடைய பிடியில் இருக்கிற மக்களுக்கெல்லாம் நம்ம தான் போய் என்ன சொல்லணும், இப்போ ஏசப்பான்னு ஒருத்தர் இருக்கிறாரு, அவர் இடத்துல நீ வந்தினா கண்டிப்பாக உனக்கு பூரண விடுதலை கிடைக்கும், அவர் இடத்துல வந்தினா உன்னுடைய சுகவாழ்வு சீக்கிரம் துளிர்க்கும். நம்ம சுவிசேஷத்தை நம்ம அறிவிச்சோன்னா அவங்களுக்கும் சுகவாழ்வு துளிர்க்கும். அறிவிக்கிற உங்களுக்கும் அதை காட்டிலும் ஏசப்பா உங்கள் வாழ்க்கையை ஒரு நல்ல ஒரு பொசிஷனில் உயரத்தில் வைத்து அழகு பார்க்க வல்லவராக இருக்கிறாரில்ல. எந்த கட்டுக்குள்ளே இருக்கிறீங்க, பிரச்சனையில் இருக்கிறீங்க, சோதனைக்குள்ளே இருக்கிறீங்க, அநேக மக்கள் உங்களை வந்து ரொம்ப இது பண்ணுறாங்க, உங்களை ரொம்ப கொடுமைப்படுத்துகிறாங்க, உங்களை வந்து நிந்திக்கிறாங்க, அந்த பாதையில் இருக்கிற போது ஏசப்பா நீர் வந்தால் மாத்திரமே என் வாழ்வு துளிர்க்கணும். ஏசப்பா கிட்டே கேளுங்க. ஏசப்பா உங்களுடைய நீதியின் கரத்தால் என்னை தொழுங்க. ஏசப்பா உங்களுடைய கிருபையால் என்னை தாங்கிக் கொள்ளுங்க. ஏசராஜா என்னுடைய கால் சறுக்குகிறது நாங்கள் கத்தும் போது உங்கள் கிருபை என்னை தாங்குகிறதுன்னு நீங்கள் சொன்னீங்கன்னா கண்டிப்பாக ஏசப்பா உங்கள் ஒவ்வொரு வாழ்க்கையில் ஒரு வாழ்த்துக்களையும் ஏசப்பா கண்டிப்பாக ஒரு சுக வாழ்வை துளிர்க்க அவர் வல்லவராக இருக்க. ஏசப்பா கிட்ட கேளுங்க, கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கை மாறும். நம்ம விசுவாசிக்கிற யாரும் நம்ம அறிந்திருக்கிறோம்ல, ஏசப்பா கிட்ட கேளுங்க. பின் பரலோக தகப்பரே, ஸ்தோத்திரகும் ராஜா, நீ பெரிய ராஜா, எங்கள் வாழ்க்கையில் அநேக பெரிய விஷயங்களையும் ஏசுராஜா, அநேக அற்புதங்களையும் ஏசுராஜா, அநேக பிரச்சனைகள்லேருந்து ஏசுராஜா, சோதனையிலேருந்து ஏசுராஜா எங்களை மீட்டு எடுத்து ஏசுராஜா, எங்களுடைய பழாயிருந்த வாழ்க்கை ஏசுராஜா ஒரு அற்புதமான துளிர் எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் காண இருந்த செய்த மகாபெரிய கிருபிக்காக ஸ்தோத்திரம் சொல்லுகிறோம். ஏசுராஜா நீர் வாக்கு கொடுத்தீர் ஏசுராஜா, உன் சுகவாழ்வு சீக்கிரத்தில் துளிர்க்கும் சொல்லி அந்த வார்த்தையின்படி ஏசுராஜா எங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற அனைத்து பிரச்சனைகள், போராட்டங்கள், ஏக்கங்கள், கவலைகள், கண்ணீர்கள் எல்லாத்தையும் ஏசுராஜா இன்றோடு நீங்கள் ஏசுராஜா எல்லாத்திலும் ஏசுராஜா ஒரு சுகவாழ்வு தந்ததுக்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமேன், ஆமேன்.